வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாரம் ஒரு மாற்றம் இரண்டாவது வாரம் ஐந்தாவது நாள் நமக்கு சிக்கல் தருபவர்களிலிருந்து நாம் தப்பித்து முன்னேறுவதற்காக யாரெல்லாம் நமக்கு சிக்கல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மனதார நினைத்து நீங்கள் எனக்கு துன்பம் தருவதற்கு என்னுடைய கரும வினைதான் காரணம் ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கடந்த நான்கு நாட்களாக நாம் இதை செய்து கொண்டு வருகிறோம் நாம இது முதல் நாள் இரண்டாவது நாள் என்ன பார்த்தோம் இந்த சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப நாம வாழ்த்தினாலும் நூறு சதவீதம் அது ஒரு வேலை செய்ய வேண்டும் வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு அது வேலை செய்வதில்லை என்ன காரணம் வாழ்த்திய பிறகு நாம் ஒரு உதாரணம் பார்த்தோம் சிகரெட் பிடிக்கிறவர் எப்படி அந்த மனத்தினால் பிறரை புறம் தள்ளுகிறாரோ மற்ற நேரங்களில் அவர்கள் மேல் நம்மிடம் வெறுப்புணர்வு இருக்குமே ஆனால் அதுதான் ஓங்கி இருப்பதினால் அங்கே வாழ்த்துக்கு பலன் விடுகிறது ஆகவேதான் முதல்ல மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது அதற்கு ஆற்றல் பெருகுகிறது மூன்றாவது நாள் என்ன சிந்தனை செய்தோம் நாம் நமக்கு துன்பம் தருபவர்களை வாழ்த்தாமல் விட்டுவிட்டால் என்னென்ன நமக்கு கிடைக்காது அதாவது என்னென்ன நமக்கு நஷ்டம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் சிகரெட் பிடிக்கிறவருக்கு அந்த வேலை போச்சுன்னு பார்த்தோம் நமக்கு கிடைக்க வேண்டியது தடைப்படுகிறது முதல் விஷயம் ரெண்டாவது எனக்குள் துன்பம் கூடிக்கொண்டே இருக்கிறது அவர் ஒரு சிகரெட் பிடிக்கிறவர் ரெண்டு பிடிக்கிறாரு மூன்று என்னை சுற்றி துன்பம் கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது நாலு நான் வாழ்த்தினால் ஒரு புண்ணியம் கிடைக்கிறது இங்கே அந்த புண்ணியம் கிடைப்பதில்லை ஐந்து வாழ்க வளமுடன் என வாழ்த்தும் பொழுது என்னுடைய மன அலைச்சூழல் குறைகிறது நான் அமைதியாக என்ன முடிவு எடுத்தால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமோ அதை செய்ய முடிகிறது இவ்வளவும் எனக்கு கிடைக்காமல் போயிரும் நாம் வாழ்த்தாமல் விட்டால் நான்காவது நாள் என்ன சிந்தித்தோம் இந்த வாழ்த்துவதினால் எல்லாம் உண்மையாக இது நடக்கிறதா எப்படி வேலை செய்கிறது இது மகரிஷி அவர்கள் அலை தத்துவம் என்று ஒரு தத்துவத்தை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்த்துதல் எண்ணம் எல்லாமே ஒரு ஆற்றல் ஒரு ஜீவகாந்த அலை அது மோதுதல் பிரதிபலித்தல் செதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபயர் என்ஜின் ஹோச போட்டா எப்படி மாறுபடுகிறதோ அதே போல இந்த அலை ஐந்து மாற்றங்களை பெற்று நாம் யாரை வாழ்த்துகிறோமோ அங்கேயும் உள்ளே சென்று ஊடாடி அவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இதைத்தான் அலை தத்துவம் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்று இந்த அலை தத்துவம் ஒரு தத்துவம் தானே இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஏதாவது ப்ரூஃப் ப்ரூஃப் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் சந்தேகம் வராட்டாலும் என்னுடைய ஆள் மனதில் இந்த சந்தேகம் இருக்குமே ஆனால் அங்கே வாழ்த்துக்கு பலன் குறைந்து விடுகிறது டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படின்னு சொல்லி ஜப்பானில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு அணை டேமில் இருக்கிற ஒரு அசிங்கமான தண்ணி கெட்டுப்போன தண்ணீர் நல்ல தண்ணீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் பல ஆராய்ச்சிகள் செய்தார் என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய வார்த்தைகள் இல்லை ஒரு மியூசிக் ஒரு ஆடியோ இந்த மியூசிக் இதெல்லாம் ப்ளே பண்ணி அந்த தண்ணீர் முன்னாடி செய்து பார்த்தோமோ என்றால் அந்த தண்ணீரினுடைய மூலக்கூறு அமைப்புகள் அதனுடைய தன்மைகள் எப்படி மாறுபடுகிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை செய்தார் கடைசியில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் ஒரு தண்ணீர் முன்னாடி லவ் யூ நான் நேசிக்கிறேன் இன்னொரு பாட்டில் தண்ணி முன்னாடி நான் வெறுக்கிறேன் நீ முட்டாள் இல்ல உன்னை கொன்று விடுவேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தனித்தனியாக அவர் செய்து ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அந்த தண்ணீர் எங்கே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அந்த தண்ணீருடைய மூலக்கூறு அமைப்புகள் அற்புதமாக அதாவது அந்த தண்ணீர் தூய்மை அடைந்து விட்டதை அவர் நிரூபித்திருக்கிறார் எதில வந்து அவர் வெறுக்கிறேன் என்றோ இல்லை நான் உன்னை கொன்று விடுவேன் என்றோ அப்படி சொல்லுகிறாரோ அந்த தண்ணீர் பாட்டில் முதல்ல இருந்த தண்ணீரை விட கெட்டு போய்விட்டது என்பதையும் அவர் நிரூபித்திருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இந்த பூமியை எடுத்துக்கிட்டாலும் சரி என்னை எடுத்து எல்லா மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி எழுவது சதவீதம் நம்மிடம் நீர் தான் இருக்கிறது அப்ப நாம் வாழ்த்தும் பொழுது யாரை வாழ்த்துகிறோமோ அவர் உடலில் எழுபது சதவீதம் நீர் இருப்பதினால் கண்டிப்பாக நீருக்குள் ஒரு மாற்றம் வருகிறது என்பதை இவர் நிரூபித்திருக்கிறார் ஆனால் மனதிலும் மாற்றம் வரும் ஏனால் கருமையத்தில் அந்த மோதுதல் பிரதிபலித்தல் மூலம் அது வேலை செய்கிறது என்பதுதான் உண்மை அப்போ நாம் இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் வாழ்த்த வாழ்த்த கண்டிப்பாக அங்கே மாற்றம் நடைபெறுகிறது இது ஆழியாரில் கூட ஒரு பயிர் விவசாயம் அந்த பயிரினுடைய வளர்ச்சி கூடியிருக்கிறது அந்த பயிருக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி கூடியிருக்கிறது என்றை நிரூபித்திருக்கு என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் டாக்டர் கொரோட்கோவ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாம் எதை உணர்ந்து செய்கிறோமோ அந்த உணர்ச்சிகள் பிறரை மாற்றுகிறது அதற்கு எ தூரம் ஒரு கணக்கே அல்ல எவ்வளவு தூரத்தில் வேணாலும் இருக்கட்டும் மாறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை எவ்வளவு வேகமாக மாறும் சார் நான் இப்போ வாழ்த்து நாள் யாரை வாழ்த்துகிறேனோ அவருக்கு நாளைக்கு போகுமா நாளான்னைக்கு போகுமா பத்து வருஷம் கழித்து போமா எவ்வளவு காலம் கழித்து செல்கிறது அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த நொடியிலே எந்தவித கால தாமதமும் இல்லாமல் அந்த அலை அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆனா என்ன சார் சொல்றீங்க பத்து வருஷமா மா நான் வாழ்த்திட்டு தான் இருக்கேன் ஆனாலும் நடக்க மாட்டேங்க ஒரு மாற்றம் இல்லையே சார் எக்ஸசைஸ் கூட போட மாட்டேங்கல பார்க்கிறோமே தினசரி வாழ்க்கையில என்ன காரணம் அவர்கள் தவம் முடிந்து ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பத்து தடவை வாழ்த்துகிறார்கள் ஆனால் தவம் முடிந்த பிறகு தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கிறது அப்ப அந்த வெறுப்புணர்வு அந்த வாழ்த்துதனுடைய வீரியத்தை குறைத்து விடுகிறது அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் காலை தொட்டு நீங்கள் செய்த துன்பத்திற்கு காரணம் என்னுடைய வினைதான் என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க வளமுடன் இது நாம் இன்னும் கொஞ்சம் செய்ய செய்ய தொடர்ந்து சிந்திக்க 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 கண்டிப்பாக வெறுப்புணர்வு நம்மிடம் இருந்து போய்விடும் கொஞ்ச நாள் ஆகவே இந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் நாம் மாறுவோம் பிறரையும் மாற்ற முயற்சிப்போம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்